அடுத்த அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அதாவது போன ஸ்லோகத்தில் அவளுடைய அழகு வந்து எப்படி வந்து சந்திரகலையினுடைய அழகு வந்து அந்த சுக்லபக்ஷத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து எப்படி வளர்ந்துட்டு வருதோ அதே மாதிரி இந்த பார்வதியினுடைய அழகானது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துண்டு வருது அப்படிங்கிறத சொன்னார் அடுத்தது இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் தாம் பார்வதி இதி ஆபிஜனேன நாம்னா பந்து பிரியாம் பந்து ஜனோஜுகாவை உமேதி மாத்ரா தபசோ நிஷித்தா பஷாத் உமாக்கியாம் சுமுகி ஜகாம ஸோ அந்த அந்த பார்வதியானவள் எப்படியெல்லாம் வந்து ஒத்தொத்தரால் அழைக்கப்பட்டா அவளுடைய எப்படி ஒத்தொத்தரும் அவளை கூட்டா அதாவது நாமகரணப் பிரகாரமாக அவளுடைய நாமகரணத்துக்கு எப்படி உச்சிதமாக அவளுக்கு வந்து பெயர்கள் வந்து சூட்டப்பட்டன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம் அதாவது பர்வத்தினுடைய வம்சத்தில் பிறந்ததுனால அந்த குலப்பெயரான பர்வதம் அப்படிங்கிறத வச்சுட்டு அவளுக்கு பார்வதிங்கிற ஒரு பர்வத்தி அபத்தியம் ஸ்திரீ பார்வதி அப்படின்னு வந்தது அப்புறம் என்ன அவ அப்படின்னு அவளுக்கு ரொம்ப பிடித்தமான அவளுடைய உறவுகாரா எல்லாரும் பந்துஜனாக எல்லாம் வந்து அவளை கூப்பிட்டா அதுக்கப்புறம் லேட்டராக வந்து முதல்ல இவனுடைய பர்வத்தினுடைய பொண்ணு ஸோ அந்த குலத்தில் பிறந்ததுனாலையும் அந்த பர்வத்தனுக்கு போ பிள்ளையாக பிறந்ததுனாலையும் அவளுக்கு வந்து பார்வதிங்கிற பெயரை அந்த பந்துஜனாள் எல்லாரும் வந்து கூப்பிட்டா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவள் வந்து தபஸ் பண்ண போகிறாள் ஸோ அந்த தபஸ் பண்ணுற சமயத்தில் அவள் அம்மா வந்து உமா அப்படின்னு கூப்பிட்டா ஊ அப்படிங்கிறதே அவங்களுக்கு என்ன அப்படின்னா வாச்சகம் அவ்வயம் தபஸ்ஸுங்கிற அதாவது ஊங்கிறது வித்தர்க்கார்த்தத்துலையும் இருக்குது இங்கே வந்து தப்போ வாச்சகம் அவ்வியம் ஊங்கிறது ஸோ வந்து அந்த தபசை அதிலிருந்து மாஷித்தி நிஷித்தம் அதாவது பண்ணாத தவம் வேண்டாம் அப்படின்னு வந்து அம்மா வந்து கூப்பிட்ற சொன்னதுனால அவளுக்கு வந்து உமா அப்படிங்கிற பேரும் வந்தது ஸோ அதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் இதனுடைய அண்மயம் பார்த்தேன்னா பந்து பிரியாம் தாம் பந்துஜனக ஆபிஜனேன நாம்னா पार्वती इति जुहाव मात्रा उमा इति तपसा तपसह निषिद्धा सॉरी पश्चात मात्रा उमा इति तपसह निषिद्धा सुमुखी उ, आ, उमाख्याम जगाम सो उन्नोर दर सोल रहे बंधु प्रियाम ताम बंधुजनह आभिजनेन नामना पार्वती इति जुहाव பஷாத்து மாத்ரா உமேதி தபச நிஷித்தா சுமுகி உமாக்கியாம் ஜகாம இதுதான் இதனுடைய அண்மயம் ஸோ வந்து என்னென்னா பந்து பிரியாம் அப்படின்னா உறவிற உறவினர்களுக்கு ரொம்ப பிரியமானவள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பந்துனாம் பிரியா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இல்லைன்னா பந்துஷு பிரியா இவள் இவ வந்து உறவினர்களுக்கு பிரியமானவள் இவோ உறவினர்களிடத்தில் பிரியமுடையவள் இவ சோ ரெண்டு விதத்துலேயும் நம்ம வந்து விகரமாக்கியம் சொல்லிக்கலாம் இந்த பந்து பிரியாங்கிறதுக்கு சோ அந்த பந்து பிரியாம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா உறவினர்களுக்கு ரொம்ப பிரியமான தாம் அவளை பந்துஜனக அவளுடைய உறவினர்கள் அவ கூட இருக்கிறவா என்ன அப்படின்னா ஆபிஜனேன ஆபிஜனேன அப்படின்னா அவள் பிறந்த குலம் காரணமாக அபிஜனக அப்படின்னா குலேதூ அபிஜனக ஜன்மபூமௌ அபிஜனாகா அப்படின்னாலே பூர்வ பாந்தவாக அர்த்தம் பூர்வ பாந்தவாக அர்த்தம் சோ அந்த மாதிரி அந்த அபிஜனேன அவள் அவள் பிறந்த குலத்தினுடைய குலம் காரணமாக வந்த நாம்னா பெயரினால் பார்வதி இதி பார்வதி என ஜுஹாவை அழைத்தனர் சோ அந்த பந்துஜனாகா அந்த பந்துஜனங்கள் ஜுஹாவ அவளை வந்து எப்படி கூப்பிட்டா அப்படின்னா பார்வதிங்கிற ஒரு பெயரால் கூப்டா எப்படிப்பட்ட ஜம் பந்துஜனா அப்படின்னா பந்து பிரியாம் அதாவது அவளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கின்ற இந்த பார்வதியை பார்வதியை அப்படிப்பட்ட பந்துஜனக அந்த உறவினர்கள் ஆபிஜனேன அவள் பிறந்த குலம் காரணமாக வந்த நாம்னா பெயரினால் பார்வதி இதி பார்வதி என ஜுஹாவ அழைத்தனர் பஷாத் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இனிஷியலி அவளுக்கு பார்வதியின் தான் பேர் இருந்தது லேட்டராக வந்து அவள் வந்து தபஸ் பண்ணும்போது அம்மா வந்து வாண்டான்னு அவளை தடுக்கிறான் ஸோ அதனால் அவளுக்கு உமாங்கிற பேர் அம்மாவால் சூட்டப்பட்டது பஷாத்து பிறகு மாத்ரா அவளுடைய அம்மாவான அந்த மேனாவினால் ஊ அதாவது ஊ அப்படிங்கிறது தபோ வாச்சகம் அந்த தபஸானது தாப்பே அவ்யயம் ஈஷேனா இது யாதவகா ஸோ சப்தங்கிறது நிஷேத வாச்சகம் ஸோ அந்த தபஸை மா தவம் வேண்டாம் செய்ய வேண்டாம் இது என்று தபசக அந்த தவத்திலிருந்து நிஷித்தா தடுக்கப்பட்டவளாக சுமுகி ரொம்ப அழகிய சுமுகி அப்படின்னாலே ரொம்ப அழகிய ஒரு முகத்தை உடையவள் நீங்கள் வந்து இதுலேயும் போட்டிருக்க சோபனம் முகம் எஸ்யாகா சா சுமுகி ரொம்ப அழகான ஒரு முகத்தோடு இருக்கின்ற அந்த பார்வதியானவள் என்ன அப்படின்னா அவள் வந்து உமா ஆக்யாம் உமா என்ற பெயரை ஜகாம அடைந்தாள் ஸோ வந்து முதல்ல வந்து ஆபிஜனேன அவளுடைய பந்துஜனங்களினால் அவள் வந்து எப்படி அழைக்கப்பட்டா அப்படின்னா இந்த மாதிரி பார்வதி ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பர்வத்தனுடைய அபத்தியம் ஸ்திரீயவோ அந்த கொ அவனுக்கு பிற குழந்தையாக அவளுக்கு வந்து பார்வத்தின்னு பெயர் வந்தது பின்னாடி வந்து தபஸ் வந்து போக வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அம்மா சொல்றதுனால சொன்னதுனால உ மா தபஸ் செய்யாதே அப்படின்னு அம்மாவால் தடுக்கப்பட்டவளாக அவள் அந்த அழகிய முகமுடைய அந்த இவ வந்து உமாக்கியாம் ஜகாம உமாங்கிற பெயரையும் அவள் பெற்றுக்கொண்டாள் சரியா சோ இங்க வந்து வியா இது வியாக்கியானம் பார்க்கலாம் பந்துஜனக தாம் ஆபிஜனேன நாம்னா பார்வதி இத்தி உவாச்ச பந்துஜனக மகாமேரு பிரபுத்தையக அந்த பந்து எல்லாமே நமக்கே ஆத்துல வந்து ஒத்தொத்தர் ஒவ்வொரு விதமாக கூப்பிடுவா இல்லையா சோ அந்த மாதிரி அந்த பந்துஜனங்கள் மகாமேரு பிரபுர்த்தையக பாந்தவக தாம் கௌரிம் ஆபிஜனேன அபிஜன ஆபிஜாத்தியம் தன் நிமித்தம் ஆபிஜனம் ஆபிஜாத்திய நிமித்தேன அப்படின்னா அந்த குலம் காரணமாகன்னு அர்த்தம் அவள் பிறந்த குலத்தினுடைய காரணத்தினால் இந்த மாதிரி ஜுஹாவ அப்படின்னா கூப்பிட்டார்கள் ஓகேவா ஸோ ஜுஹாவங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்குது தாத்தூனாம் உபசர் யோ அர்த்த பிரதீயன் தேசம் ஸ்வார்த்த உபசர்காங்கம் புன அபிவகத்துவம் அதாவது ஜென்ரலாக ஒரு தாத்து இருக்குது அந்த தாத்துவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த தாத்துவோட நம்ம ஒரு உபசர்க்கம் போட்டோன்னு வச்சுக்கோங்கோ அந்த உபசர்க்கத்தோடு இருக்கிற தாத்துவுக்கு வந்து வேற அர்த்தங்கிறது கிடைக்கும் ஸோ அந்த அந்த உபசர்க்கம் உபசர்க்கமே என்னன்னா அப்படின்னா ஒரு அபிவெஞ்சகம் அவ அவைகளே ஒரு அபிவஞ்சக அந்த அர்த்தத்தை வந்து காண்பிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஒரு அவ்வியங்கள் அந்த அந்த உபசரகங்கள் எல்லாமே இங்க வந்து இந்த உபசர்க்கம் போடாமலேயே இங்க வந்து ஜுஹாவை அப்படிங்கிறது வந்து அழைக்கப்பட்டாள் அந்த மாதிரி எல்லாரும் வந்து அவளை கூப்பிட்டா அழைத்தனர் அப்படிங்கிற அர்த்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது இந்த உபசர்க்கம் பத்தி பேசும்போது மாகனுடைய ஒரு சிசுபாலவதிலேருந்து ஒரு கொட்டேஷன் வந்து இவர் எடுத்து கொடுக்குறார் எங்கே இது வந்து இது வந்து என்ன அப்படின்னா தாத்துலீனம் இவார்த்தம் அப்படின்னு பத்தாவது சர்க்கத்தில் பதினஞ்சாவது ஸ்லோகம் இது வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சந்தமேவ சிரம் அப்ரகிருதத்வாது அப்பிரகாசிதம் அதி அதித்யுதத்து அங்கே விப்ரமம் மதுமதா பிரமதானாம் தாதுலீனம் உபசர்க இவார்த்தம் அதாவது இந்த ஸ்திரீகள் வந்து என்னென்னா அந்த மத்தியத்தினுடைய அந்த ஒரு ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு மாத்தியம் அந்த ஒரு போதைன்னு சொல்லுவாள் அது வந்து இந்த பிரமதா இந்த ஸ்திரீகளினுடைய அங்கங்களில் பலகாலமாக இருக்கான் இருந்தாலும் அவைகள் அவைகளை வந்து அவள் வந்து காண்பிக்கா காண்பிக்கா வெள்ள வெளிப்படுத்தாத காரணத்தினால அப்படின்னா ஸ்திரீகளுக்கு வந்து பை நேச்சரே அந்த மற்றவாளை வந்து இழுக்கிற அந்த மோக சக்திங்கிறது இருக்குது அந்த மோக சக்தி அவளுக்குள்ளே எதனால் இருக்குது அப்படின்னா அந்த மாத்தியம் அந்த ஒரு நஷா அந்த ரூபமாக இருக்கின்ற அவைகள் அந்த ஸ்திரீகளனுடைய அங்கங்களில் பலகாலமாக இருக்குது இருந்தாலும் அவைகளை அவைகளை வந்து அவைகளை வந்து அந்த பிரகாசம் படுத்தாத காரணத்தினால அவ அந்த அவைகள் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு அது எது மாதிரி இருக்கான் அப்படின்னா எப்படி வந்து இந்த பூ முதலிய தாத்துக்கள் இருக்கு இல்லையா அவைகளுக்குள்ள பலவிதமான இந்த இதை வந்து அந்த பூங்கிறது சாதாரணமாக பவதி அப்படின்னு ஒரு சத்தார்த்தத்தை சொல்கிற ஒரு தாத்து பட் அவைகளுக்கு வந்து இந்த தாத்துவோட ஒரு சம்சர்க்கம் இருந்துட்டு இந்த சாரி உபசர்க்கத்தோட ஒரு சம்சர்க்கம் இருக்கோம் அவைகளை பிரயோகிக்காத சமயத்தில் அந்த உபசர்க்கத்தோடு இருக்கின்ற தாத்துக்களுக்கு அந்த அர்த்தம் வந்து எப்படி உள்ளடங்கி இருக்குமோ அதுபோல இந்த ஸ்திரீகளுக்கிட்ட இந்த நஷா அவள் கிட்ட இருக்கிற அந்த போதைங்கிறது அவள் பிரயோகிக்க பிரயோகிக்காத பொழுதிலும் அவளுக்குள்ள அது உள்ளடங்கியிருக்கும் ஸோ அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இவர் வந்து இங்கே வந்து உபசர்கானாம் புனர் அபிவெஞ்சகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எதாகமாக அப்படின்னுட்டு தாதுலீனம் உபசர்க வார்த்தம் நான் இந்த ஸ்லோகம் பார்த்தேன் ஸோ நன்னா இருந்ததுன்னு சொன்னேன் அதான் தஸ்மாத் துக்தவ அ உபசர்கேண வினாபி பிரயோகம் ஸோ உபசர் உபயோகத்த உ உபயோகிக்காக இருந்தபொழுதிலும் கூட இங்கே வந்து அர்த்த ஸ்பூர்த்திங்கிறது ஆறுது ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் அபிஜன தேவதாத்மகிஜனம்ப பர்வத்திய அபத்தியம் இது வுற்பத்திய பந்தவ தாம் பார்வதி இ ஆகூத்தவந்த ஸோ தேவதாத்மகத்வாத்து அபிஜன சம்பன்னசிய நல்ல ஒரு சத்குலத்தில் பிறந்த ஏன் சத்குலத்தில் பிறந்தா அப்படின்னா அவ வந்து தேவதா ஸ்வரூபம் அப்படி இருக்கிற அந்த பர்வத்தினுடைய அபத்தியம் அவளுடைய அவனுடைய ஒரு பொண்ணு அந்த வியுபத்தியா பந்தவகா ஸோ பர்வத்திய அபத்தியம் ஸ்திரீ பார்வதி அப்படிங்கிற ஒரு வுற்பத்தினால பந்தவகா அந்த பந்துஜனங்கள் பார்வதி இத்தி ஆகூத்தவந்தகா பார்வத்தின்னு கூட்டா அதுக்கப்புறம் பந்துஜனசிய தத் விஷயம் பிரீத்தியும் ஆக ஸோ அவ தத் 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 விஷயம் அப்படின்னா அவளுடைய தஸ்யாக தஸ்மே தஸ்யாம் அவளிடத்தில் ஒரு பிரீத்திங்கிறது அவளுக்கு இருக்குது தான் பந்து பிரியாம் பந்துனாம் பிரியாம் இஷ்டம் பந்துக்களுக்கு ரொம்ப பிரியமானவள்னு சொல்லலாம் இவளுக்கு அது போனோம் அப்படின்னா பந்து பந்து பிரியாம் தாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பந்துகளிடத்தில் இவள் பிரியமாக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு விபத்தி சொல்லிக்கலாம் ஸோ அனேன ஆஹ்வானேன அஹ்வானே தேஷாம் ஆதர அதிசயா தியோத்தியது இந்த மாதிரி வந்து பார்வதி பர்வத்தினுடைய ஸ்திரீங்கிறதுனால பார்வதின்னு கூப்பிடுறதுனால அந்த ஆதார அதிசயா தெரிகிறது இதில் ஏவம் நாமாந்தரானியப்பி சஞ்சாத்தானி ஈதி தர்ஷயன் ஆக ஸோ பார்வதி ஒரு பேர் தானே இவளுக்கு அப்படின்னா லேட்டராக இவளுக்கு மற்ற பேர்லாமும் வந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறார் சுமுகி மாத்ரா ஊ மா இது தபசக நிஷித்தா பஷாத் உமாக்கியாம் ஜகாம ஸோ பஷ்ச்சாத் லேட்டர் என்ன அப்படின்னா அவ தபஸ் பண்ண போகும்பொழுது ஊ அந்த தபசக நிஷித்தா தபஸ்லேருந்து தடுக்கிறதுக்கோசரம் ஊங்கிற அந்த தபோவாச்சகம் ஆத அவ அந்த தபஸை மா பண்ணாதே அப்படின்னு தபசே மா பவே பவ இது நிஷித்தா இது அந்த தபஸில் நீ ஈடுபடாதன்னு அம்மா வந்து அவளை தடுக்கிறா எப்படிப்பட்டாவோ அப்படின்னா சுமுகி ரொம்ப வந்து சோபனம் முகம் எஸ்யாக சா சுமுகி அனேன ஸ்மிதபூர்வ பாஷித்வாதி ரூபா மகா குண ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்மிதபூர்வ பாஷித்தம்ங்கிற ஒரு மகா குணம்ங்கிறது காண் காண்பிக்கப்பட்டது மாத்ரா மேனையா ஊஷப்தக தபோ வாச்சகம் அவ்வயம் ஸோ அம்மாவான அந்த மேனையினால் அந்த ஊஷப்தக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது தபோ வாச்சகம் சப்தம் அதுக்கப்புறம் தான் ஊ தாபே அவ்வயம் ஈஷே ந இதவ மா சப்த நிஷேத வாச்சகம் அவ்வியம் மாங்கிறது பண்ணாதே வாண்டாம் டோன்ட் டூ அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது தபோ மா பவேத் இது தபசக சகாஷாத் நிஷித்தா வாரிதா சதி பஷாத் தபகாலே உமா உமா ஆகியம் சகாம தபோ தப்போ மாவேத் தபஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுனால தபஸ சகாஷாத் அந்த இருந்து நிஷித்தா வாரிதா தடுக்கப்பட்டவளாக அவள் அந்த சதி பஷாத் தப்ச்சரண ஆரம்ப காலே உமா ஸோ அந்த தப தபஸ் பண்ணுற அந்த ஆரம்ப அவ ஆரம்பிக்கிற டைமில் உமாக்கியாம் உமா இத்தி ஆக்கியாம் ஜகாம அந்த பெயரை அடைந்தால் அதுக்கப்புறம் மிருது ஷரீரா கடினதரம் தப்குமா ரோகபீதையா ஜனன்யா இந்த ஸ்லோகங்கள் நான் ஏற்கனவே போன கிளாஸ்லேயே சொன்னேன் அந்த அபர்ணா அவள் வந்து எப்படியான ஒரு கடினமான தப்பசெல்லாம் செஞ்சான்னுட்டும் தானே விழற இலைகளை வந்து கூட வந்து அவள் சாப்பிடலை அதனால தான் அவளுக்கு அபர்ணான்னு நான் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்லோகங்கள் திருப்பி அதனால் சொல்லலை ஸோ மிருது சரீரா கடின த கட்டினதரம் தப கர்த்துகாமா ரோகபீத்தை ரோகபீத்தையா ஜனன்யா இத்தியாதி வக்ஷமான பிரகாரேன தபச சகாஷாத்து நிஷித்தாசதி சா பஷாத் உமா இது நாம ச ஜகாம இத்தியா ஸோ இந்த இவளுக்கு வந்து ஒரு மிருது ஷரீரா ரொம்ப மிருதுவான சரீரத்தோடு இருக்கின்ற இவளுக்கு கடினமான தபஸை வந்து பண்ணணும்னு இவள் வந்து ஆசைப்படுறாளே அவளுக்கு வந்து அது ஒத்துக்குமா அவள் சரீரத்துக்குங்கிற ஒரு பயத்தினால் அம்மாவால் வந்து வாரணம் பண்ணப்பட்டா தடுக்கப்பட்டா சரியா ஏவம் தேவ்யாக குண கர்ம அனுரூபாணி நாமாந்தரானியப்பி பபூவுஹு இத்தி பாவ ஸோ வந்து வெறும் வந்து பேர் வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வைக்கிற மாதிரி இல்லை நமக்கு வந்து நம்ம என்ன தித்தியில் பிறந்திருக்கோமோ நோம்பு நோன்பு சேரப்போனா லக்ஷ்மின்னு வைப்போம் அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு சேர்ந்து பிறந்தால் கிருஷ்ணர்னு வைப்போம் அந்த மாதிரி இல்லை அவளுக்கு வந்து பேர் எப்படி அப்படின்னா அந்த தேவ்யாக குண கர்ம அனுரூப அணின்னு சொல்லும்பொழுது அவளுடைய குணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு அப்பாவுக்கு பிறந்ததுனாலேயே அவளும் வந்து நல்ல ஒரு சத்ஸ்திரீ தானே தேவதாத்மா ஸ்வரூபம் தானே ஸோ அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரியும் அதுக்கப்புறம் கர்மா கர்மாங்கிறது அவளுக்கு வந்து லேட்டராக அவள் பண்ண போறிய பண்ண போகிற அந்த காரியம் அதுக்கு அனுரூபமாக நாமாந்தரானியப்பி பபு ஸோ அவளுக்கு வந்து வேறு விதமான சீ இல்லை குணகர்மம்னு சொல்லும்பொழுது சாரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து குலத்தினால் பார்வத்தின்னு பெயர் வந்தாலும் லேட்டராக அவளுடைய குணத்துக்கும் அவள் செய்ய போகிற காரியத்துக்கும் ஏற்ற மாதிரி வேற நாமாக்களும் சூட்டப்பட்டன ஸோ அந்த குணகர்மங்கிறது அவள் எவ்வளோ ஒரு டஃப்பாக அந்த காரியத்தில் ஈடுபடுறா அந்த தபஸ்தலில் ஈடுபடுறதுனால அது அது அவளால் பண்ண முடியுமாங்கிற ஒரு பயத்தோட அம்மா இருக்கா அவள் வந்து சாக்ஷாத் தேவதா ஸ்வரூபி அவளால் முடியும் பட் என்ன தான் தேவதா ஸ்வரூபமாக இருந்தாலும் இங்கே அவதாரம் பண்ணும்பொழுது அம்மாவுக்கு வந்து அவள் பொண்ணு தானே ஸோ அந்த அம்மா வந்து தான் அவளை பார்க்கும்பொழுது எப்படி நினச்சிப்பா அப்படின்னா தன் பொண்ணால் இது முடியுமா நினச்சிப்பாலே தவிர பரமேஸ்வரனுடைய பத்னி வந்து இங்கே தபஸ் பண்ணுறா குமரனுடைய சம்பவத்துக்கோசரம் அப்படின்னு வந்து மே நான் நினைக்க மாட்டாளே அவளுக்கு அந்த மாதிரி ஒரு 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 ஜென்மத்தினுடைய ஒரு ஞானம் இருந்த பொழுதிலும் நினைக்க மாட்டா இல்லைன்னா தெரியவே தெரியாது ஸோ அதனால் அதெல்லாமும் குறித்து அவளுக்கு வந்து உமாங்கிற பேர் அப்புறம் கிடச்சிது சரியா இருக்கா ஆ ம்

இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா அந்த ஹிமவானுக்கு வந்து பார்வதி ஒரு குழந்தை தானா இல்லை இதுக்கு முன்னாடி மைனாக்கன் பிறந்தான் நம்மளே பார்த்தோம் அதை தவிர கங்கை பல குழந்தைகள் இருக்கு இந்த ஹிமவானுக்கு இந்த மாதிரி பல மக்கள் பல குழந்தைகள் இருந்தபொழுதிலும் அப்படி இருந்த பொழுதிலும் என்ன அப்படின்னா அந்த பார்வதியை பார்த்த பார்க்கின்ற அவனுடைய அந்த கண்ணானது அந்த பார்வையானது அவளை பார்த்த பார்த்தக்க பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவளை பார்த்துட்டே இருந்தாலும் கூட என்ன அப்படின்னா ஒரு திருப்தியை வந்து அடைய மாட்டேங்கிறது அந்த திருஷ்டிக்கு அந்த ஹிமமானனுடைய திருஷ்டிக்கு என்ன அவளை வந்து மேலும் மேலும் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கான் சரியா இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் இதை வந்து ஒரு ஒரு பிரதிவஸ்து உபமா ஒரு பிம்ப பிரதிபிம்ப பாவத்தோட சேர்த்து சொல்கிறார் கவி அது என்னன்னு பார்க்கலாம் இதனுடைய அன்வயம் என்ன அப்படின்னா புத்திரவதோபி மகிபுத திருஷ்டி தஸ்மின் அபத்தியே திருப்திம் ந ஜகாம அனந்த புஷ்பஸ்ய மதோர்ஹி திரேபமாலா சூதே சவிசேஷ சங்கா ஸோ வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து பல குழந்தைகள் இருந்தபொழுதிலும் அந்த ஹிமவானுக்கு இவ்வளோ பார்த்துட்டே இருந்தபொழுதிலும் கூட திருப்திங்கிறது வரலையோ அதுக்கு வந்து எதோ திருஷ்டாந்தமாக சொல்கிறார் அப்படின்னா வசந்த ருத்துவில் பல புஷ்பங்கள் இருக்குது சரியா புஷ்பங்கள் வந்து நிரம்பி இருக்கு அப்படி பல புஷ்பங்கள் நிரம்பி இருந்த பொழுதிலும் அந்த மாலா அந்த பிரமரம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த சூத்தத்தில் போய் அந்த மாம்பூவுலதான் போய் உட்காந்துக்கிறதே தவிர மத்த பூவை வந்து நோக்கி ஓட மாட்டேங்கிறது சோ வந்து இங்க வந்து இவனு போட்டு உபமா சொல்லாம இங்க வந்து ரெண்டுத்துக்கும் அத்தியாசங்கம் அந்த ஈடுபாடு அப்படிங்கிறத வச்சுண்டு சாதாரண தர்மா தர்மம் மூலமாக பிரதிவஸ்து உபமா அலங்காரம் சொல்றார் இதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்வயம் அன்வயம் சொல்லிட்டேன் அதனுடைய பிரதிபிதார்த்தம் பார்த்தேன்னா புத்திரவதப்பி பல குழந்தைகளை இருந்து இருந்து அவர்கிட்ட இருந்த பொழுதிலும் மகிபுரத அந்த ஹிமமானான அவருடைய திருஷ்டி அந்த பார்வையானது தஸ்மின்ன பத்தே அந்த பார்வதியினிடத்தில் அபத்தியே அப்படிங்கிறது என்னடா பிள்ளைக்கு தான் வருமா அப்படின்னா அப்பத்தியங்கிறது பொண்ணுக்கும் யூஸ் பண்ணலாம் பிள்ளைக்கும் யூஸ் பண்ணலாம் கீழே வியாக்கியானகாரர் கொடுத்துருக்கார் ஸோ வந்து என்ன அப்படின்னா தஸ்மின் அபத்தியே அந்த பார்வதியினிடத்தில் திருப்திம் அப்படின்னா அவளை போரும் அவளை பார்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்திங்கிறது அந்த சந்தோஷத்தை அவர் வந்து ஜகாம அப்படின்னா அவர் முழுவதும் அடையவில்லை எது போல அப்படின்னா அனந்த புஷ்பஸ்ய பல வகையான புஷ்பங்களை உடைய அந்த மதோகோ அந்த வச வசந்த ரித்துவின் அது வசந்த ரித்துவில் துவரேபமாலா அந்த வண்டுகளின் வரிசை இருக்கு பாருகோ துவரேபம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரமரக அந்த ரெண்டு ரேபம் இருக்குது ஒன்று 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 வந்து அதுகளுக்கு ரெண்டு இது மாதிரி இருக்கும் அது என்ன சொல்வேல் என்ன சொல்வேன் அது ஸ்டிங்கு மரியா அது என்னமா சொல்வேள் அது இருக்கிறது அது இருக்கிறதுனாலையும் அதுக்கு வண்டுகள்னு பேர் அந்த வண்டுகள் வண்டுகளினுடைய வரிசையானது சூத்தே அந்த மாம்பூவில் சவி சவிசேஷ சங்கா அப்படின்னா மிகவும் ஒரு ஜாஸ்தியான ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு பற்று அந்த பற்றுதலோடு இருக்குது அந்த துரைப்பங்கள் சரியா சோ வந்து இங்க வந்து எப்படி வந்து வசந்த ருத்துல அந்த எக்கச்சக்க புஷ்பங்கள் இருந்த பொழுதிலும் அந்த துவேப மாலா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பிரமரங்களினுடைய வரிசை அவைகள் என்ன எதில் போய் உட்காந்துக்கிறது இவ்வளோ புஷ்பங்கள் இருக்கே அது எல்லாத்துக்குமா போகிறது இல்லை இல்லை ப்ராமினா அது வந்து தான் போகிறது எதுக்கு அப்படின்னா அந்த சூத்த புஷ்பமுக்கு தான் தான் போய் உட்காந்துக்கிறது அதே மாதிரி இந்த ராஜாவான இந்த பர்வதராஜாவான ஹிமவான் புத்திரவதபி நிறைய பிள்ளைகள் இருந்த பொழுதிலும் அவனுடைய அந்த ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்டுங்கிறது டுவர்ட்ஸ் பார்வதி இருந்து தான் அதனால் வெச்சக்க அவளை எவ்வளோ பார்த்தாலும் வந்து போடலை அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணிட்டுருக்கார் இங்கே வந்து இந்த புத்திரவதோபி அப்புறம் அபத்தியம் இதெல்லாம் வந்து இங்கே வந்து இவர் வந்து பரியாய பிரக்கிரம பங்கம்னு ஒன்று சொல்கிறார் அது முதல்ல இந்த வியாக்கியானம் பார்த்துட்டே போகும்போது சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது என்ன அப்படின்னா பிதுஹூ தஸ்யாம் ஸ்னேகாதிசயம் ஆக தஸ்யாம் பிதுகு அப்பாவான அவருக்கு தஸ்யாம் அந்த பார்வதியின் இடத்தில் ஸ்னேகாதிசயம் ஒரு அதி மிகுந்த ஸ்னேகத்தோடு அவர் இருக்கார் எப்படி அப்படின்னா மகிபுதா இது மகிபுதா திருஷ்டிஹி தஸ்மின் அபத்தியே திருப்திம்ன ஜகாம ஸோ மகீபுத ஹிமவான்னான அவருடைய திருஷ்டியானது தஸ்மின் அபத்தியே அந்த பெண்ணான அந்த பார்வதியின் இடத்தில் திருப்திம்ன ஜகாம அப்படின்னா பார்க் பார்த்துட்டே இருக்கலாம்னு தோன்றதே தவிர பார்த்தது போறோங்கிற ஒரு திருப்தி அடையலை மகிபுரத ஹிமவதி நேத்திரவை தஸ்மின் பார்வதி ரூபே அபத்தியே ஸோ அவருடைய திருஷ்டியானது அந்த திருஷ்டினா அதுக்கு போடுறார் நேத்திருவையின்னு அந்த பார்வதி ரூபே அபத்தியே ஸோ அபத்தியங்கிறது என்ன அப்படின்னா ஆத்மஜ தனையஹ சூனுஹு சுத்திர சுத புத்திர இது எல்லாமே வந்து புள்ள குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற பதங்களாம் ஸ்திரீயாந்து அமி ஆகுஹு துகிதரம் சர்வே அபத்தியம் தோக்கம் தயோகோ சமை ஆனால் இதில் வந்து அபத்தியங்கிற ஒரு பதமும் தோக்கம்ங்கிற பதமும் தயோகோ சமை அப்படின்னா பொண்ணுக்கு பிள்ளைக்கு இது ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணுற ஒரு பதம் ஸோ அதனால் இங்கே தஸ்மின் அப்பத்தியேன்னு போடும் பொழுது அது பார்வதிக்கு போகிறது இத்தியமரகா திருப்தி அலம்ப அலம்பாவம் அலம்பாவம் ந ஜகாம ந பிராப்த பிராப்த அபூத் பிராப்தா அபூத்து ஸோ திருப்தி அப்படின்னால அலம்பாவம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலையாம் ஹிமவத திருஷ்டிஹி பார்வத்தியாமேவ சஸ்பிருகம் அபூத் இத்தியர்த்தாக ஸோ வந்து அந்த திருப்திம்ன ஜகாம அப்படின்னா திருப்தியை அடையலை அப்படின்னா பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை ஹிமவத திருஷ்டிஹி அவனுடைய திருஷ்டியானது பார்வத்தியாமே அந்த பார்வத்தியினிடத்தில் தான் சஸ்பிருகம் சக்தாபூத் எப்பவுமே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது நனு கிம் அபத்தியாந்திராகித்யம் தற்ற ஹேது ந ஸோ வந்து சரி ஒருவேளை ஒரே குழந்தையாக இருந்தால் அவ்வளோ இருக்குது அதனால் வந்து பார்வதி ஒரே குழந்தையாக இருந்தால் அந்த கிட்ட தானே எல்லாத்தையும் கொடுத்துப்பா ஸோ அதனால் வந்து அவகிட்ட எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷனாகனால் அப்படி இல்லை புத்தரவத்தோ அபி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறேன் புத்திரவத்தோ அபி அப்படின்னா நிறைய குழந்தைகள் இருந்த பொழுதிலும் ஸ்திரீ ரூபே புருஷரூப்பே ச அபத்தியாந்தரே சத்யபி இத்தியர்த்தகா ஸோ வந்து ஸ்திரீ ரூபமாகவும் புருஷ ரூபமாகவும் நிறைய குழந்தைகள் அவருக்கு இருந்த பொழுதிலும் அவளுக்கு வந்து யாருக்கிட்ட வந்து ஆசக்திகி அவருக்கு அப்படின்னா இவகிட்ட ஒரு விசேஷ ஆசக்தி ஒரு விசேஷமான ஒரு சங்கம் வந்து தான் மிகவும் ஒரு அதிகமான ஒரு பற்றுதல் யாருக்கிட்ட அப்படின்னா அந்த பார்வதி கிட்ட தத்திர ஸ்திரீ ரூபம் அபத்தியாந்தரம் கங்கா சோ இவளுக்கு வந்து இவருக்கு வந்து இவருடைய ஸ்ரீ ரூபமாக இருக்கிற இன்னொரு பொண்ணு யாரு அப்படின்னா அது கங்கா தகுத்தம் ஸ்ரீ கிருஷ்ணவிலாசே அதீஷித்து சாணுமிய அமுஷிய ககஸ்தோத்துமிஷ்டே கமலாட்ச கன்யே ஸ்மரசத்ரு ஏகாம் தத்தே ஜட்டாயாம் அபராம் சரீரே அதாவது இவருக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பொண்கள் ரெண்டு பேரும் வந்து சிவன்கிட்ட தான் இருக்கலாம் அந்த ஸ்மரஷத்ரு அந்த ஸ்மரஷத்ருவான அந்த சிவன் அந்த தேவ எயோஹோ இவா ரெண்டு இந்த ரெண்டு கன்னியே அவளுக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் யாரோட இருக்கா அப்படின்னா சாக்ஷாத் அந்த ஸ்மரசத்ருவான சிவன்கிட்ட இருக்கலாம் எப்படி அப்படின்னா ஒத்தருக்கு வந்து ஜட்டாயில ஸ்தானம் இன்னொத்தருக்கு வந்து அர்த்த சரீரம் எப்படி ஒத்தருக்கு வந்து ஜட்டையில் இடத்த கொடுத்துட்டார் இந்த ஹிமவான் வந்து எப்படிப்பட்ட ஒரு புண்ணியசாலி அப்படின்னா அவர் இருக்க அவர்கிட்ட இருக்கிற ரெண்டு பொண்களும் சிவனை சிவனை சேர்ந்தவா சிவனுக்கு சிவனுடைய ஸ்திரீகள் ஒரு ஸ்திரீ தலைமேல உட்காந்துட்டுருக்கா இன்னொரு ஸ்திரீயை வந்து அர்ாங்கி அவள் வந்து அரசரீரத்தை கொடுத்துட்டார் அதுதான் நம்ம முதராட்சசம் தன்யா கேயம் ஸ்திதாதே சிரசி கிம் நுண்ண ததுதரிச்சமஸ்மிருத்தம் தேகே நாரீம் பிச்சாமி நேந்தும் கதையத்து விஜயா எத் பிரமாணம் அஹ் தேவ்யா நின்னோ துரிச்சோர் நிதி சுரசரிதம் சாட்டியமவ்யாத் விபோர்வக அதாவது பார்வதிக்கும் இது பிரகாஷ் மாமாக்கும் காமாட்சிக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க முத்ராட்சம் வந்துட்டே பிரேமா அண்ட் அவளுக்கு தெரியாது சரோஜாக்கு ஸோ ஜஸ்ட் சொல்கிறேன் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகான ஸ்லோகம் ஏன்னா வந்து இது முதரா ஒரு நாடகம் அதில் வந்து சாணக்கியனுடைய சடதா அவன் எப்படிலாம் ஏமாத்துறான் அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஸோ அந்த பாலிட்டிக்ஸில் என்னெல்லாம் வந்து ஒரு சாத்துர்யம் பண்ணிட்டு என்னெல்லாம் வந்து அவன் வந்து சீட் பண்ணுறான் அண்ட் மற்றவாளை எப்படி ஏமாத்துறான் டிசி பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்கிற இது அதனுடைய மங்கள ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அது வந்து பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கான்வர்சேஷன் பார்வதி வந்து கேட்குறா கங்கை வந்து தலை மேலே உட்காந்துட்டு காயம் ஸ்திதா தே சிரசி தன்யா இவ யார் உன் தலையில் உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிறார் சிவனுக்கு தெரியும் பார்வதி வந்து யாரை கேட்குறான்னு விட்டு கங்கையை தான் கேட்குறாருன்னு தெரியும் இருந்தாலும் அவர் வந்து வேணும் சசிகலா அப்படிங்கிறார் அதாவது சந்திரஹான்னு புல்லிங்கத்தில் சொல்லாமல் காயம் ஸ்திதான்னு கேட்டதுனால சசிகலான்னு பதில் சொல்றார் சரியா ஸோ தன்யா கேஎயம் ஸ்திதா தே இரசி கிம் தசிய அவள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு பார் கேட்குறா பார்வதி அவர் பதில் சொல்கிறார் நாமே அஸ்ஸியாக பரிச்சிதம் உனக்கு ஏற்கனவே தெரியுமே திருப்பி நீ வந்து கேட்குறியே அவள் பேர் வந்து சசிகலா அப்படிங்கிறார் ஸோ வந்து அவர் வந்து போனோன்ட்டே சசிகலா அப்படின்னு சொல்றார் இவ வந்து நாரியும் பிரிச்சாமி நான் இந்தும் அதாவது இந்துஹூன்னு சொல்லாம புல்லிங்கத்தில் சசிகலான்னு ஸ்ரீலிங்கத்துல சொல்றார் அவருக்கு தெரியும் இவ கேட்கறது வந்து கங்கை தான்ட்டும் கங்கையை பத்தி தான் கேட்கறான்னுட்டும் இருந்தாலும் அவளை கொஞ்சம் சீண்டி விடுவோமே அப்படின்னுட்டும் இல்லை இல்லை சசிகலா தானே அப்படின்றார் நான் வந்து நாரியும் பிரிச்சாமி நான் இந்து அங்க இருக்கிற ஸ்திரீயை நான் கேட்கிறேனே தவிர இந்த இந்துவை கேட்கல அப்படின்னா உடனே வந்து அவன் சொல்றா அவர் சொல்றார் பதிலுக்கு உனக்கு வந்து இது கதையத்து விஜயா உன்னோட அவளுடைய ஒரு பனிப்பெண் தான் அந்த விஜயா அவ தான் வந்து பிரமாணம் இங்க வந்து இதை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த பிரதிவச்சனத்துக்கு அவளுடைய பார்வதி கேட்குற கேள்வியை ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லாமல் அவளை பலவிதமாக வந்து விளையாடுறார் அவருடைய சட்டத்தாங்கிறது அதில் தெரியறது அதாவது பலவிதமான நமஸ்கார ரூபம் சுவாமிக்கு இவரை எடுக்கும் போதே இந்த மாதிரி விபோர் விபோர்வகை அது வந்து அந்த அப்படிப்பட்ட சிவன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றட்டோங்கிற மாதிரி சொல்கிறார் அது வந்து அந்த ஒரு ட்ராமாக்கு இட் இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் மங்கள ஸ்லோகா பிகாஸ் அந்த ட்ராமாவே வந்து அதை பற்றின்னு தான் டீல் பண்ணின்னு போகிறது என்ன ஸோ அதை இப்போ அந்த ட்ராமா படித்த இவாளுக்கு நல்லா தெரியும் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஸ்லோகம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது ஸ்மரஷத்ருகு தத்தே ஜடாயாம் அபராம் சரீரே சோ அந்த ஸ்மரஷத்ரு ஸ்மரனுடைய சத்ருவான சிவன் ஏகாம் ஒத்தருக்கு வந்து ஜடாயாம் ஸ்தானம் இன்னுத்திக்கு வந்து அர்த்த சரீரே சோ அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவான் யாருன்னா இந்த ஹிமவான் சரியா இங்க வந்து சாமானிய வாச்சியபி புத்திரசப்த அஸ்தி தது உத்தம் ஆஸ்வ ஆஸ்வலாயன கிரியே எதி காமயதே புமாசக ஏவமே புத்திராக ஜாயரன் அதாவது இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த இந்த புத்திரசப்தம் அப்படிங்கிறத சாமான்யார்த்தம் விசேஷார்த்தம் அதாவது இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா விசேஷார்த்தம் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது புத்திர புத்திரவத்தோப்பின்னு போட்டுட்டு திருப்பியும் அபத்தியேன்னு போட்டிருக்கார் இந்த மாதிரி ரெண்டு வேற பதம் போட வேண்டாங்கிறான் சரியா இங்கேயும் வந்து முதலியுமே வந்து அபத்தியே அப்படின்னே போட்டிருக்கலாம் அதாவது அத்த அபத்தியேஷு பகஷு சத்ஸ்வபி தஸ்மின் அபத்தியே ஸ்னேஹாதிசய விவக்சணாத்து அபத்தியசப்தே பிரயோகவியே புத்திரசப்த பிரயோகம்ங்கிறது வரவே வாண்டாம் புத்திரசர்பம் சப்த பிரயோகம் வர்றதுனால அங்கே வந்து என்னன்னா ப பரியாய பிரக்கிரம பங்கம் அப்படிங்கிற ஒரு தோஷம் வந்துட்டு தான் அதாவது தெர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி முன்னாடியும் அபத்தியம்னு சொல்லிவிட்டு பின்னாடியும் அபத்தியம்னு சொல்றதுனால தேர் ரிமைன்ஸ் சம் யூனிஃபார்மிட்டி இங்கே வந்து முன்னாடி புத்திரவத்தக அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அபத்தியம்னு சொல்றதுனால இந்த பரியாய பிரக்கிரம பங்கம்ங்கிற ஒரு தோஷம் வருது அதனால் இந்த இந்த புத்திர சப்தங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து சாமானியார்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா சாமான்யார்த்தம் விசேஷ அர்த்தம்னா என்னன்னா சாமானியார்த்தம்னா புத்திரர் புத்திரர்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சப்தம் வந்து அந்த புத்திரசப்தங்கிறது புத்திரசப்தசிய சாமானியார்த்தத்துவே பரியாய பிரக்கிரம பங்காக தத் பரிகாராய டு விசேஷார்த்தத்வே வாக்கியார்த்த யோகோ அனன்வய அதை வந்து விசேஷார்த்தம்னு நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்லோகத்தில் வந்து அன்வயம் வரது சரியாக வராது எப்படி அது அப்படின்னா இப்போ வந்து நான் சொல்லும் சொன்னேன் அந்த வசந்த ருதுவில் எப்படி புஷ்பங்கள் இருக்கோ அது மாதிரி இந்த ஹிமவானுக்கிட்ட புத்திரவதோ அப்பி அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே சாமானிய அர்த்தத்தில் உபயோகிக்கப்படுறது பல புஷ்பங்கள் இருந்தாலும் அனந்த புஷ்பஸ்யான்னு வருது இல்லையா ஸோ அந்த அனந்த புஷ்பங்கிறது நிறைய பூக்கள் அப்படிங்கிறதுல அதுல ஒன்றும் விசேஷம் கிடையாது சாமானிய அர்த்தத்தில் அந்த புஷ்பங்கள் அதே மாதிரி இங்க புத்திரவதோன்னு சொல்லும்பொழுது பல புத்திரர்கள் இருந்தார்கள்ங்கிற இடத்துல அந்த புத்திர சப்தம்ங்கிறது சாமான்யார்த்தத்துல தான் யூஸ் பண்ணப்படுறது அத இந்த மாதிரி சாமானியார்த்தத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து பரியாய பிரக்கிரம பங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா மேலே ஒரு சப்தம் கீழே ஒரு சப்தம்னு போடா போட்டுட்டு போட்டிருக்கார் புத்திர போட்டுட்டு அபத்தியம்னு கீழே போட்டிருக்கார் அந்த மாதிரி இப்போ போடுறதுனால தெர் இஸ் நோ யூனிஃபார்டி யூனிஃபார்மிட்டி ஆஃப் வேர்ட்ஸுங்கிறார் அதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு பிரக் பரியாய பிரக்கிரம பங்கம்னு பேர் ஸோ அதை போட்டு அதனால் சரி விசேஷார்த்தமாக அந்த புத்திர சப்தத்தை ஸ்பெசிஃபிக்லி யூஸ்டு ஃபார் ஒன்லி பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த அர்த்தம் ஒத்து வராது எப்படி ஒட்டு வராது அப்படின்னா இங்கே வந்து துரேபமாலா சூத்தே பதத்தின்னு சொல்லும்பொழுது அந்த ஹிமவதக திருஷ்டி பார்வத்தியாம் பார்வதியில் விழருது அப்படின்னு போகும் ஸோ அவைகள் தான் இங்கே விசேஷார்த்தம் விசேஷார்த்தங்கிறது அந்த சூத்தத்துக்கு பல புஷ்பங்கள் சாமானியமாக இருக்குது அதே மாதிரி பல புத்திரர்கள் சாமானிய ரூபமாக இருக்கா அதுல சூத்த அந்த மாம்பூங்கிறது விசேஷமா இருக்கு பார்வதி இங்க அபத்தியம்ங்கிறது விசேஷமா இருக்கு ஸோ அந்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோகத்துக்கும் முன்னாடி ஒன்று அதுக்கு பேரலா ஒரு பிம்ப பிரதிபிம்ப பாவம் மாதிரி வருது இங்கே அது சொல்லாம் இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமுங்கிறதே போயிடுங்கிறார் ஸோ அதனால் இந்த அன்வயம் போகிறதுங்கிறது அனன்வய தோஷங்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இந்த பரியாய பிரக்கிரம பேதகங்கிறது வரம் தத்திர அனன் இது வந்து இதெல்லாம் இதில் கொடுத்துருக்கார் நம்மளுடைய அருணகிரி தான் கொடுத்துருக்கார் இதுலேயும் டீல் பண்ணியிருக்கார் பட் இங்கே வந்து தத்திர இங்கே வந்து அதாவது ஏவம்ச சாமானிய விசேஷ ரூப உபயார்த்த வாச்சினாக ஸோ இதே புத்திர சப்தமானது சாமானியமாகவும் யூஸ் பண்ணப்படுறது விசேஷ ரூபமாகவும் யூஸ் பண்ணப்படுறது அந்த சாமானியமாக யூஸ் பண்ணுற இடம் தான் வந்து எது அப்படின்னா எதி புமாம் சகாய் ஏவமே புத்ராஹா ஜாயேரன்னு சொல்லும்பொழுது புத்திராகங்கிறது சாமான்ய அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஸோ அந்த எக்ஸாம்பிளை எடுத்துட்டு இந்த புத்திர சப்தம்ங்கிறது அர்த்தம்னு அர்த்தத்துலேயும் வருது விசேஷ ரூபங்கிறது விசேஷார்த்தத்துலையும் வருது ஸோ இதில் வந்து நீ வந்து புத்திர சப்தசிய சாமானியார்த்தத்துவே இந்த காண்டெக்ட்டில் அதை வந்து நீ அர்த்தம்னு எடுத்துனேனா மேலே மேலே புத்திரன் கீழே அபத்தியன் அப்படின்னு ரெண்டும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது சினானிமஸ் வேர்டு இருந்தாலும் அதில் ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாததுனால பரியாய பிரக்கிரம பங்கம்ங்கிற ஒரு தோஷம் வருது அது வாரண பண்ணுறதுக்கோசரம் விசேஷார்த்தத்துவே வாக்கியார்த்த யோகம் அனந்தையா சரி இந்த புத் நான் விசேஷார்த்தமா யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து வாக்கியார்த்தத்துக்கு ஒட்டி வராது எப்படி ஒட்டி வராது முன்னாடி ஒன்று சொல்லி முன்னாடி ரெண்டு சென்டென்ஸ்ல ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு பேரலா கீழே சொல்றாரு பாருங்கோ அது சரி வராது அதனால என்ன சொல்கிறார் இங்க அருணகிரி காமெண்ட்ரியில் அனன்வையாது பரியாய பிரக்கிரம பேத வரம் ஒரு ஸ்லோகத்தினுடைய அனன்வயம் ஆகா அன்வயம் ஆறுதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுக்கப்புறம் தான் சப்த பிரயோகங்கள்லாம் ஸோ அந்த அனன்வையாது அங்கே வந்து அன்வயம் ஆகாததை விட இந்த பரி பரியாய பிரக்கிரம பேதம்ங்கிற ஒரு தோஷத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறேன் தத் அபேட்சையா அல்பதோஷத்துவாது இது அல்போஷம் தான் அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா மகாகவி பிரயோகே ச அசம்பாவனிய தாதுஷ வாக்கிய மகாகவி காளிதாசன் அவ அப்படிப்பட்ட மகாகவிகளினுடைய பிரயோகத்துல இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூ ஷுட் கன்சிடர் இன் ரொம்ப பெருசா எடுத்துக்கப்படாது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு கொட்டேஷன் மந்த சக்ஷுரபி புரஸ்தம் திர துவிரதவரம் நகி பஷேத்து கிமுத சக்ஷுமான் சுமாரா கண்ணு தெரிகிறவாளுக்கு கூட ஒரு யாரை ஒரு பெரிய ஒரு யானை எதிர்க்க நின்றுதுன்னா அவளுக்கு வந்து அவானு பார்க்க மாட்டாளான அப்போ வந்து நன்னா கண் தெரிஞ்சவாளுக்கு அது தெரியாதானே அப்படின்னா சாதாரண ஒரு கவியாலேயே இதெல்லாம் வந்து பிடிக்க முடியும் மகாகவிகளால் முடியாதா ஸோ அணையா ஏவ கழு யுக்தியா வக்தி விவேக காவிய பிரகாசக்காரோ மகாமதி பிரக்ரம பேதம் இவ அங்கீ சக்ருஹு ஸோ அதனால அங்கீ சக்கருத்துகு ஸோ இந்த பிரகா காவிய பிரகாசத்துலையும் ஏழாவது உல்லாசத்தில் இதை பற்றின மென்ஷன் இருக்கான் அதே மாதிரி வக்தி விவேகத்தில் பார்த்தேன்னா வெக்தி விவேகம்ங்கிறது ஒரு அலங்காரிக டெக்ஸ்ட்டு அனுமானம் தான் வசதி துவனி இல்லைன்னு ரெஃப்யூட் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட்டு அதில் வந்து இதை பற்றி டீல் பண்ணியிருக்கார் அவர் வந்து அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த காமாட்சிக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது பிகாஸ் அவள் கொஞ்சம் படிச்சிருக்கா அந்த பிரதீயமானம் புனரன்யதேவ வஸ்துவஸ்தி வாணிஷு மகாகவினா எத் எத்தத் பிரசித்தா வைவா விபாதி லாவண்யம் இவாங்க நாசுங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல காமாட்சி அதுலேயும் அதுலையும் அப்புறம் யோ அர்த்தக சஹ்ருதய இந்த மாதிரி இடத்துல அதாவது முன்னாடி வந்து வஸ்துன்னு ஒரு இடத்துல சொல்கிறார் பின்னாடி வந்து அர்த்தகன்னு புல்லிங்கத்தில் சொல்கிறார் ஸோ அந்த சரஸ்வதி ஸ்வாது ததர்த்த வஸ்து அப்படிங்கிற இடத்துல தது அர்த்த வஸ்துன்னு நபும்சகலிங்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் துவனி லக்ஷணத்தில் பார்த்தேன்னா தம் அர்த்தம்னு போட்டு புல்லிங்கத்தில் போடுறார் இங்கே புல்லிங்கம் நபும்சகலிங்கம்னு மாற்றி மாற்றி இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் வந்து இந்த பிரதீயமானக அன்ய வஸ்துன்னு சொல்லாமல் அந்நக ஏவ சக அர்த்தகன்னு மாற்றிக்கோன்னு இவர் மாத்திட்டாராம் யாரு நம்ம வெக்தி விவேகக்காரர் மாற்றினதுனால என்ன அப்படின்னா அந்த லிங்க வேதம்ங்கிறத்துடைய பரிகாரம் ஆகும் அதுக்கப்புறம் வஸ்துங்கிற இடத்துல அர்த்தம்னு போட்டேன்னா தமர்த்தம்னு அங்கேயும் அர்த்தம் வரும் இங்கேயும் அர்த்தம் வரும் அதனால் அந்த அந்த பிரக்ரியா பரியாய பிரக்கிரம தோஷமும் போயிடுங்க புரியுது உனக்கு சில பேர் வந்து இந்த அருணகிரிநாதர்ல போட்டிருக்கார் அருணகிரி கமண்ட்ரியில சத்தியபி புத்திரே கன்னியாரூபே அபத்தியே சஸ்நேகோ அபூத் தி கேச்சித்து சமர்த்தந்தே புத்திரே சத்தியபி புத்திரர்கள் இருந்தபொழுதிலும் இந்த இந்த கிட்ட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சில பேர் போடுறா பட் அதுவுமே சரி வராது அப்படிங்கிறார் அதனால பட் இங்கே வந்து அனன்வயம் அன்வயம் சரியாக ஆகாததுனால அதை அதை விட இது வந்து வரம் இந்த ப்ர பரியாய பிரக்கிரம பேதாக வரம்னு சொல்லி இவா ஒத்துக்கிறாள் யாரு இவா இந்த வா பிரக்கிரமேதமேவோ அங்கி சக்கரத்து சரியா ஓகேவா அதான் ஸோ அத்த பிரதிவஸ்து உபமாம் ஆஹ அனந்த புஷ்பஸ்ய மதோஹோ திரேபமாலா சூத்தே சவிசேஷ சங்காஹி இது ஸோ வந்து அனந்த புஷ்பஸ்ய பல புஷ்பங்களை ஓட இருக்கின்ற மதோஹோ அந்த வசந்த ரித்துவில் திரேபமாலா அந்த பிரமரங்களனுடைய அந்த வரிசை சூதே அந்த அந்த மாம்பூவில் சவிசேஷ சங்கா எப்படி வந்து ஒரு விசேஷமாக ஒரு ஈடுபாடு அதுக்கு இருக்கோ அதுபோல அனந்தானி அதாவது அனந்தி நிரவிகா புஷ்பாணி கமலாதீன் எஸ் திய மதோ வசந்திரே மாமரூ भवति சவிசேஷ சேலசித்தவா தங்க சக்தி सा तथा சோ இதுகிட்ட ஒரு விஷேஷ சக்தி ஆசக் எப்படி பிரமரங்களுக்கு இருக்கோ அதுபோல் இந்த இதே இந்த இதனுடைய சககார புஷ்பங்களை பற்றி ரகுவம்சத்தில் கொட்டேஷன் அது நான் பார்க்கல அந்த ஸ்லோகம் அத்த மகீபிருத்து வசந்தௌ திருஷ்டி திருஷ்டி துரேபமாலே புத்திராந்தர புஷ்பாந்தராணி பார்வதி ரூப ஆபத்திய சூத்த குசுமேஜ பரஸ்பரம் பாவம் அனுபவந்தி இங்கே வந்து பிம்ப பாவம் எப்படி அப்படின்னா மகீபிருத்து வசந்தௌ அந்த அந்த ஹிமமான வந்து வசந்த வசந்த ருத்து அப்புறம் திருஷ்டிரேப திருஷ்டி அந்த பார்வை அப்படிங்கிறது அந்த பார்வைங்கிறது எப்படி வந்து பார்வதி மேலே மாத்திரம் விழருதோ அதே மாதிரி இந்த துவிரேபங்கள் பிரமரங்களினுடைய வரிசையானது அந்த சூத்த புஷ்பங்களுக்கு மாம்பூ மேலே போய் விழருது ஸோ புத்திராந்தர புஷ்பாந்தராணி புத்திராந்தரம்ங்கிறது மற்ற பசங்கோ அண்டு மற்ற பூக்கள் பார்வதி ரூப அபத்தியே சூத்த குசு மேய்ச்சை பரஸ்பரம் பரஸ்பரம் பிம்ப பிரதிபிம்ப பாவம்

சோ அதுனால் பிம்ப நான் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பிம்ப பிரதிபிம்ப அபாவே பிரதிவா விருதத்தை அபாவே புனரேகவியல மனையே எது புன அீது உபக்கமிய பரே அப்பத்திய உபசாரி பரியமேதோஷ மகாக்கவிப்பிரோக மகனீயாந்தர ஆஸ்ப ஸோ அது பெரியவாழ் வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கிறதுனால அது வந்து இட்ஸ் ஸ்டாலரபிள் தான் சரியா அதனால அதை பத்தின ரொம்ப இது வாண்டான்றார் எத்து பரியாய பிரக்கிரம பேத பயாது மஹிபிருதா அபத்தியவத்தோபி இது பாட்டாந்தரம் தத்தம் ததப்பி தாதிர குணாபாவாதேவ உபேக்ஷனீயம் ஸோ வந்து அது வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து திருப்பியும் அபத்தியம்னு போட்டாலும் அதுல வந்து ஒரு பெரிய ருச்சிங்கிறது இல்லை மேலும் அத்த அத்தியாசங்க சாதாரண தர்ம சப்தபேதேன வாக்கியத்வயே அப்படி உபாத்த இது பிரதிவஸ்து உபமானக்கார ஸோ சாதாரண தர்மம்னு இதில் பார்த்தேள்னா அத்தியாசங்கிறது ஒரு சாதாரண தர்மம் அது வந்து சப்தபேதேன வாக்கியத்வையே அப்படி உப வேறு வேறு சப்தங்களினால் வாக்கியத்வையே அப்படி இங்கே வந்து சவிசேஷ சங்கா அங்கே வந்து அவ அதுக்கிட்ட வந்து அந்த அப்பத்தியே திருஷ்டி நான் திருப்திஞ்சகாம ஸோ அந்த மாதிரி அந்த அத்தியாசங்கம்ங்கிற ஒரு தர்மமானது ரெண்டுத்துலேயும் ரெண்டு பேரலாக இருக்கிற ரெண்டு சென்டென்ஸ்லையும் சொல்லியிருக்கிறதுனால இங்கே பிரதி வஸ்து ஒப்பமாக அலங்காரம் இங்கே வந்து திருஷ்டாந்தம்ங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் வாக்கியார்த்தக தத்துவன்னு சாமானியஸ வாக்கியத்வையே பிரதங் நிர்தேஷே பிரதி வஸ்து உப்பமா இது அத்த அர்த்தாந்தரன்யாசத்துவம் ஷனசங்கனீயம் சாமானிய விசேஷம் அபாவாது இங்கே அர்த்தாந்தரநியாசம்னு சொல்ல முடியாது ஏன்னா சாமானியம் சொல்லி விசேஷம் சொல்கிறது அந்த மாதிரி இல்லை இங்கே திருஷ்டாந்த அலங்காரத்துவமும் கிடையாது சாதாரண தர்மஸ்யாவி பிம்ப பிரதிபிம்ப அபாவாத் அந்த சாதாரண தர்மமும் பிம்ப பிரதிபிம்ப ரூபமாக இருந்துவிடுத்துனா அது திருஷ்டாந்தமாக போயிட்டு இருக்கோம் அது அது இல்லாததுனால ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு சாதாரண தர்மம் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே வந்து உங்களுக்கு பிரதிவஸ்து உபமா சரியா இருக்கா